பழமைக்கும் பழமையாய், புதுமைக்கும் புதுமையாய், உலக செம்மொழிகளில் இன்றளவும் சீரழமை தரத்தோடு உயிர்ப்போடு விளங்கக்கூடிய தமிழை இந்திக்கு இணையான அலுவல் மொழியாக அறிவிக்க வேண்டும். தமிழ்நாடு போன்ற வளர்ந்த மாநிலங்கள் நாட்டின் வளர்ச்சிக்கும் பொருளாதாரத்திற்கும் அளிக்கக்கூடிய பங்கிற்கு ஏற்ப ஒன்றிய அரசும் திட்டங்களிலும் நிதியிலும் தனது பங்களிப்பை உயர்த்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதுதான் உண்மையான உறவு கூட்டாட்சியாக அமையும். ஒன்றிய அரசும் மாநில அரசும் இணைந்து நிறைவேற்றும் திட்டங்களில் மாநில பங்களிப்பும் மகத்தானது. எடுத்துக்காட்டாக, நெடுஞ்சாலையில் நமது நாட்டிலேயே அதிக மூலதன செலவை மேற்கொள்ளக்கூடிய மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு தொடர்ந்து விளங்கி வருகிறது. தேசிய நெடுஞ்சாலைகளுக்காக தமிழ்நாடு தற்போது 44,762 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டங்கள் செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் மாநில நெடுஞ்சாலைத்துறைக்கு இந்த ஆண்டில் மட்டும் தமிழ்நாடு அரசு ஒதுக்கீடு செய்துள்ள தொகை 18,218 கோடியே 91 லட்சம். எனவே சாலை கட்டமைப்பை மேம்படுத்துவதில் உங்களோடு இணைந்து ஆற்றுவதற்கு நாங்கள் முனைப்பாக இருக்கிறோம். மேலும் அதிகளான திட்டங்களை தமிழ்நாட்டில் செயல்படுத்த வேண்டும். இப்படி நாம் இணைந்து நிறைவேற்றும் திட்டங்கள் குறித்து இரண்டு முக்கிய கருத்துக்களை நான் முன்வைக்க விரும்புகிறேன். ஒன்று, இத்தகைய இணை திட்டங்களை ஒன்றிய அரசு தொடங்கும் போது பங்கு அதிகமாக அளித்தாலும் காலப்போக்கில் தனது பங்கினை குறைத்து மாநிலம் செலவிட வேண்டிய நிதி பங்கை உயர்த்தும் நிலையை பார்க்கிறோம். இரண்டாவது, ஒன்றிய மாநில அரசுகளின் பங்களிப்போடு பயனாளிகளை முன்னிறுத்தி பல திட்டங்கள் ஒன்றிய அரசால் செயல்படுத்தப்படுகிறது. இதில் அந்த தொகையை பயனாளிகள் செலுத்த முடியாத போது மக்களோடு நேரடி தொடர்பு இருக்கிற மாநில அரசுகள் தான் பயனாளிகளையும் பங்களிப்பையும் சேர்த்து செலுத்த வேண்டிய நிலை இருக்கிறது. இதனால் மாநில அரசினுடைய நிதி சுமை அதிகரிக்கிறது. எனவே ஒன்றிய மாநில அரசுகள் இணைந்து செயல்படுத்தும் திட்டங்களில் தொடக்கத்தில் குறிப்பிடக்கூடிய ஒன்றிய அரசின் பங்கானது திட்டம் முடியும் வர தொடர வேண்டும் என்றும், பயனாளிகளின் பங்களிப்போடு செயல்படுத்தப்படக்கூடிய திட்டங்களில் அவர்கள் தமது பங்களிப்பை செலுத்தாத போது ஒன்றிய அரசும் மாநில அரசும் இணைந்து அதனை சமமாக ஏற்க என்று நான் வலியுறுத்துகிறேன். தமிழ்நாட்டிற்கு மாண்புமிகு பிரதமர் அவர்கள் வரவிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மேலும் சில முக்கியமான கோரிக்கைகளை தமிழ்நாட்டு மக்களின் சார்பில் முன்வைக்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டின் கடலோர மீனவ சமுதாய மக்களின் முக்கிய பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய வகையில் கச்சத்தீவினை மீட்டெடுத்து தமிழக மக்களுடைய மீனவ மக்களுடைய பாரம்பரிய மீன்பிடி பகுதியில் அவர்களின் உரிமையை நிலைநாட்ட உரிய நடவடிக்கை எடுக்க இது தகுந்த தருணம் என்பதை மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். 15/5/2022 அன்று வர தமிழ்நாடு பெற வேண்டிய ஜிஎஸ்டி இழப்பீடு நிலுவைத் தொகையானது 14,006 கோடி ரூபாய். இத்தொகையை விரைந்து வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். பல்வேறு மாநிலங்களில் வருவாயானது முழுமையாக சீரடையாமல் இருக்கக்கூடிய இந்த நிலையில ஜிஎஸ்டி இழப்பீடு காலத்தை June 2022 பின்னரும் குறைந்தது அடுத்த 2 ஆண்டு நீடித்து தர வேண்டும் என்று நான் இந்த நிகழ்ச்சிகளை வற்புறுத்தி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். பழமைக்கும் பழமையாய், புதுமைக்கும் புதுமையாய், உலக செம்மொழிகளில் இன்றளவும் சீரழமை தரத்தோடு உயிர்ப்போடு விளங்கக்கூடிய தமிழை இந்திக்கு இணையான அலுவல் மொழியாகவும்
உயர்நீதிமன்றத்தில் வழக்காகவும் அறிவிக்க வேண்டும். இறுதியாக மருத்துவமனர் சேர்க்கைக்கு உட்பட்டுள்ள தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு நீட் முறையை தமிழ்நாடு அரசு தொடர்ந்து வருகிறது. இது குறித்து சட்டத்தை மாண்புமிகு ஆளுநர் அவர்களின் ஒப்புதலோடு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு அனுமதியை விரைந்து வழங்கிட மாண்புமிகு பிரதமர் அவர்களை இந்த தருணத்தில் தமிழ்நாடு மக்கள் சார்பில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.